கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடியினால் கர்த்தரை அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே அருமையான ஞானியாகிய சாலமோன் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லுகிற வார்த்தை, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார் என்றால் அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நன்றாய் நாம் அறிய வேண்டும், முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் தேவனாய் கர்த்தர். வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிற காரியம் அதுதான். பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவர் முதலாவது நம்மை நேசிக்கிறவராய் காணப்பட்டார், அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:32 என வாசிக்கும் போது, தம்முடைய சொந்த குமார் நின்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். தம்முடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடிக்கு அவரை நமக்காக என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகையால் இந்த காலை வழியில் அவரை நேசிக்கிறவர்களை அவரும் நேசிக்கிறார். முதலாவது நம்மை நேசித்தவர் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை குறித்து சொல்லும்போது தெளிவாய் அதை சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதே 4:19 பாருங்கள், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதலாவது அவர் அன்பு கூர்ந்தார். அதைத்தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அவன் முதலாவது அவர் அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நம்ம எண்ணத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பது. தேவனை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம், கர்த்தரை நேசிக்கிற நம்முடைய நேசம் எவ்வளவு அருமையான மரியால் அதை வெளிப்படுத்தினத நான் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 வாசிக்கும் போது, பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு ராவிருந்துக்கு கடந்து போன வேளையில் எதிர்பாராதபடிக்கு அழைக்கப்படாத ஒரு விருந்தாளியாக மரியால் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நனைத்து தலைமயிரினாலே துடைத்து தான் கொண்டு போன பரணி தைலத்தை ஊற்றி ஓயாமல் முத்தம் செய்தால் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் இயேசு சொல்லும்போது சொன்னார்,
இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகையால் இவளும் என்னிடத்தில் என்ன செய்தாலே, அன்பு கூர்ந்தாலே. அப்போ நாம் தேவனை நேசிக்க வேண்டுமானால் அவருடைய அன்பு நமக்கு எவ்வளவாய் வெளிப்பட்டது என்பதை நாம் தியானிக்க வேண்டியது அல்லது யோசிக்க வேண்டும். பாவியாகி என்னையும் தேடி வந்தாரே, எல்லாராலும் கைவிடப்பட்ட என்னையும் தேடி வந்தாரே, மனுஷரால் தள்ளப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட என்னையும் ஆண்டவர் தேடி வந்து என்னை நேசித்தாரே. அந்த நேசத்தை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். என்னுடைய திரளான பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். வசனத்தில் என்னை வாசிக்கும் போது இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். அது எப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய பாவங்கள் காணப்பட்டால் அந்த பாவத்தையெல்லாம் நமக்கு மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதை நினைத்துத்தான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் காணப்படுகிறோம். அப்போ என்னை நேசிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அப்போ அவரை நேசிக்கிற மனுஷன் என்ன செய்வான்? ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுகிறவனாய் காணப்படுவான். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு காரியம்தான் அவரை நேசிக்கிற ஒரு அனுபவம். சும்மா வார்த்தையில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல, அவரை பின்பற்றி நடப்பதுதான் அவரை நேசிக்கிற நேசமாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல இங்கே அடுத்தபடியாய் சொல்கிறார், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். அப்போ கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு சமயம் இருக்கிறது, ஒரு நேரத்தை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரம்? அதிகாலை நேரம். காரணம், அதிகாலையில் எல்லாரும் நன்றாய் உறக்கத்தில் காணப்படும் போது நாம் தனிமையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். எப்படி தேட வேண்டும்? ஜபத்திலே நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், அத்தனுடைய சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும்போது இவ்விதமாய் சொல்கிறார், என்னை தேடுங்கள் என்று, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு என்று 27 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய முகத்தை தேடுவது, அவருடைய முகத்தில் இருக்கிற அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி இந்த காலையில் முடிக்க விரும்புகிறேன். அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம் உண்டு. அந்த முகப்பிரகாசம் நம்முடைய முகத்திலே வீசும்போது நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மிலே வியாபிக்கும் போது அல்லது அது சுடராய் நம்ம இடத்துல வரும்போது நிச்சயமாய் நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உண்மையான ஒரு தேவனுடைய வார்த்தை அது. ஏன்னு சொன்னால் அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னதென்று நாம் பார்ப்போமானால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:23 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலை. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்போ கர்த்தருடைய முகத்தை தேடுவோமானால் முதலாவது ஆசீர்வாதமும், ரெண்டாவது கிருபையும், மூன்றாவது சமாதானமும் கிடைக்கும். அப்போ அவர் முகத்தை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன நன்மையை தருகிறது என்று இங்கே வசனம் சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 27 சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. அப்போ அவரை நோக்கி பார்க்கிற யாரும், ஜபத்திலே அவரை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு மனுஷனும், அவரை தேடுகிற எந்த ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அருமையான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லும்போது
ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் விதமாய் சொல்லுகிறார். 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்கள், கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க சமயம். அப்போ அவர் ஒரு நேரத்தை நமக்கு முன்குறித்திருக்கிறார், தேடுகிற ஒரு நேரம், கண்டடையத்தக்க சமயம். உண்மையாகவே தேவனை அதிகாலமே தேடின ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நான் கடந்த நாட்களில் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் அதிகாலமே கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் குறித்திருந்த மலைக்கு நேராய் கடந்து போகிறவனாயிருந்தான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்தார், கனப்படுத்தினார். முதலாவது தன் வேலைக்காரிடத்தில் சொன்னான், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான். தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தினார். ஈசாக்கு கேட்டான், தகப்பனே பலி செலுத்துவதற்கு கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி இங்கே. ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவன் அதை அப்படியே கனப்படுத்தினார். ஈசாக்கை பலி செலுத்தும்படி பட்டயத்தை ஓங்கின வேளையிலே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே என்று தடுத்தது மட்டுமல்ல, அவனை திரும்பி பார்க்கவும் வைத்தது. அவன் திரும்பி பார்த்தபோது புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கொண்டிருக்கிறதை கண்டான். அதை பிடித்து கொண்டு வந்து அதை ஈசாக்குக்கு பதிலாக என்ன செய்தான், பலியிட்டான். கர்த்தர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டார், பலிக்கான ஆட்டுக்குட்டி கிடைத்தது. மாத்திரமல்ல, வேலைக்காரிடத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. அவன் ஒருவனாய்த்தான் பலி செலுத்தியிருந்தால் வர வேண்டும், ஆனால் ரெண்டு பேரும் வருவோம் என்று சொன்னானே அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்றைக்கும் நாம் காலை வேளையிலே கர்த்தரை தேடும் போது தேவன் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய வார்த்தை வீணாய் போகாது. நான் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தோடு கூட நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயினும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஒரு வார்த்தையும், சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே என்ன செய்யவில்லை, விழவில்லை. அப்படின்னா வீணாய் போகவே இல்லை, எல்லாம் என்ன செய்தது, நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்னால் சொன்னதுதான், அதற்கு மிஞ்சி அடுத்த ஒரு வார்த்தை அவர் எழுத போகிறதே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினதை ரெண்டாம் விசை திருத்துகிறவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாள் திருத்த மாட்டார், அதை அப்படியே வைக்கிறவர். ஆகையால் இந்த காலை வழியில் அவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் என்னை என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னார். முழு இருதயத்தோடு, ஏனோதானோ என்றல்ல, உண்மையாகவே ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் உண்மையுள்ள தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய வல்லமையை நான் காண வேண்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய கிரியை எப்படிப்பட்டது என்று நான் அறியத்தக்கதாக உண்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கும்போது உண்மையாகவே அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள் தம்மை மறைத்து கொள்கிறவர் அல்ல. வாஞ்சையோடு தாகத்தோடு அவரை தேடுகிற வேளையில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். முழு இறுதியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவை, அது ஒன்று தான். ஆண்டவரே, உண்மையாகவே நான் உண்மை அறிய வேண்டும் அப்பா, உம்முடைய மகத்தை நான் காண வேண்டும், அல்லது உண்மை தரிசிக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்க வேண்டும், என்னோடு பேசும் ஆண்டவரே. சின்ன பிள்ளையாண்டான் ஆகிய
சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். அவன் அவரை அறிந்தான். அப்பொழுதுதான் அவரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று பெயர் பெறுகிறவனாய் காணப்பட்டான். இந்த சின்ன வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசியிருப்பாரானால் நம்மோடும் பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் தேடுவோம், கண்டடைவோம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை நம்மேல் எப்பொழுதும் காணப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.